கார்த்திகை தீபம் நாளே விளக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி குங்குமம் சந்தனம் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சு அதை விளக்கேற்றுறதா வந்து ரெகுலராக பண்ணுவாங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர்லேருந்து வந்து கலர் பண்ணி விளக்கேற்ற ஆரம்பித்தேன். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் விளக்கு வந்து குங்குமம் போட்டு அந்த சந்தனம் வச்சோம். இன்னும் கொஞ்சம் விளக்கு வந்து நம்மளோட அக்லரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்ட் பண்ணவுமே பார்த்திங்கன்னா எல்லா விளக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். ஒரு 1 to 1.5 hours வந்து நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தால் தான் வந்து பெயிண்ட் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக எப்போதும் பண்ணுற மாதிரி திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம டைரெக்டாக வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றி வந்து விளக்கேற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி எல்லா விளக்குலையுமே வந்து நான் திரி வந்து முதலே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கார்த்திகை தீபம் வந்தாலே வந்து திருநெல்வேலி சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்த்திகை கொலக்கட்டை பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட இந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, பனை ஓலைக்குள்ளே இந்த மாவை ஸ்டஃப் பண்ணி வேக வைப்பாங்க. இப்போ நான் பிடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பிடிச்சி அதை பனை ஓலைக்குள்ளே வச்சு வேக வைப்பாங்க. அதோட ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சரே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் வெள்ளைப்பாகவும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மாவு ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாவு கூடவே வந்து எள், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் திருகி அதையும் வந்து நெய்யில் வறுத்துட்டு அதை அந்த மாவோடு சேர்த்து இதே மாதிரி பிசைஞ்சு நம்ம வந்து அப்படியே அதை வேக வச்சிட வேண்டியதாக. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நான் இதை போன வருஷம் வீடியோலேயே நான் வந்து இதோட மெத்தட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ரெசிபி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண விளக்கெல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம கோலம் போடணும் இல்லையா. நான் வந்து பூவை யூஸ் பண்ணி கோலம் போட்டுட்ருக்கேன். ஸோ பூ கோலம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த கோலம் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ண பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் செவ்வந்தி இருக்கு இல்லையா, மஞ்சள் செவ்வந்தி பூ, சிகப்பு ரோஸும் மஞ்சள் ரோஸும் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பூவை வந்து வைக்காமல் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பூவோட இதழ்களை வந்து உதிர்த்து அதை வந்து கோலம் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நடுவில் வந்து இப்போ இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சிகப்பு ரோஸாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் செவ்வந்தி இருக்குது, அப்புறம் திருப்பி சிகப்பு ரோஸா, அப்புறம் மஞ்சள் ரோஜாவோடைய இதழ்கள், அப்புறம் மறுபடியும் மஞ்சள் சாமந்தியோடைய இதழ்கள் அந்த மாதிரி வச்சுருந்தேன். அப்புறம் அங்கங்கே ரொம்ப க்ரீன் இல்லாத இந்த மாதிரி இருந்ததுனால அந்த ரோஸோடைய லீஃப் இருக்கு இல்லையா அதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கோலத்தில் வந்து என்னென்னா வந்து சுற்றி ஃபுல் ஃபில்லாக இருக்கிற மாதிரி மஞ்சள் சாமந்தி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸில் வந்து ஒரு ஒரு மாதிரி நான் கோலம் போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் எல்லா இடத்துலையும் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பூக்கோலமும் அந்த கலர் டியாஸ்க்கும் அந்த விளக்கு வந்து நம்ம லைட் அப் பண்ணோமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த அதை பார்க்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
Happy Kartikey Deepam. ஓகே பாண்டாஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கான் நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி கீழே இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க அப்பறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து இருக்கும் நான் சூப்பரா நல்ல உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ் நான் இனிமே அமைட்டும் பை 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 பை